யூரோ ட்ரக் சிமுலேட்டர் ட்ரக் டிரைவிங் சிமுலேஷன் கேம்ஸ்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்ஸ் இப்போ வரைக்கும். இந்த கேமை எப்போ ரிலீஸ் ஆகியிருந்தாலும் என்ன இந்த கேம்ஸ்க்கு வந்து ஃபேன்ஸ் இருந்துகிட்ருக்காங்க. ஒரு டிரைவிங் சிமுலேஷனையே பிரமாதமாக ஒரு எமுலேட் பண்ணுற ஒரு கேம் தான் இந்த யூரோ ட்ரக் சிமுலேட்டர். இந்த கேம் வந்து பிசி மற்றும் பல கன்சோல்ஸில் இருந்தாலும் மொபைலில் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ பிசி இல்லாதவங்க மொபைல் இதை விளையாட முடியுமான்னு கண்டிப்பாக தேடி இருப்பீங்க. ஸோ இந்த யூரோ ட்ரக் சிமுலேட்டர் மாதிரியே மொபைலில் இருக்கிற கேம்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பண்ண போகிறோம். பாய்ஸ், நான் தான் ஐஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு ஜானர் ஹாரரு அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து இருக்கிற கேம்ஸை வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற பெஸ்ட்டை வந்து ஒரு வீடியோவாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதெல்லாம் பெஸ்ட்டு, இதெல்லாம் இதுன்னு இதனோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இது வந்து எப்படி இருந்துச்சு, இதில் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கும் அப்போ ஒரு ஐடியா நல்லா கிடைக்கும். பட் இந்த மாதிரி பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு சீரீஸான ட்ரக் டிரைவிங் சிமுலேட்டர் சீரீஸை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீரீஸுக்கு வந்து நம்ம வைக்கிற பேர் என்னென்னா, பேர் என்ன வைக்கல, ஏதாச்சும் சூட்டபுளாக ஒரு நேம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் அதையும் சொல்லுங்கள். அதே இந்த சீரீஸோட பேரை வச்சிடலாம். ஓகே பாய்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் கேம் லிஸ்ட்டுக்கு போயிடலாம். ட்ரக் சிமுலேட்டர் கேம்ஸ் அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு முதல்ல வந்து கேம் தான் ட்ரக்கர்ஸ் ஆஃப் யூரோப் 3. இந்த கேமை கடபடானு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கேம்குள்ளே போய் நம்ம போய் பார்க்கும்போது அப்படியே யூரோ ட்ரக் சிமுலேட்டரோட அதே ஒரு ஃபீல். நம்ம வந்து கேமராவை எல்லா பக்கமும் 360 நம்ம வந்து ஒவ்வொரு இதுவும் டச் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். ஆக்சிலரேட்டர் பிரேக் ரெண்டுமே ரெண்டு சைடில் வச்சுருந்தாங்க. ஆக்சிலரேட்டர் அழுத்துறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருந்தாங்க. முன்னாடி இருக்க இந்த பச்சை கலர் கிளிக் பண்ணால் நம்ம வந்து நம்மளோட மொதல் ஜாபை வந்து எடுத்துக்க முடியும். அதே யூரோ ட்ரக் சிமுலேட்டர் மாதிரியே நம்ம நம்மளோட ரூட்டு என்ன கார்கோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஜாபை வந்து நம்ம வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் வரும். அந்த கண்டெய்னரில் வந்து நம்மளோட ட்ரக்கை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். இதுவும் யூரோ ட்ரக் சிமுலேட்டர் மாதிரியே தான். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த கேமில் வந்து ரெண்டு கேமரா ஆங்கிள் இருக்குது. ஒன்று வந்து 360 வியூ, இன்னும் வந்து இன்டீரியர் கேபின் வியூ. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த கேமில் யூரோ ட்ரக் சிமுலேட்டர் மாதிரியே அப்படியே உள்ளே இருக்க கேபின் வியூ பண்ணியிருந்தாங்க. ஸ்டீரிங்கு, சீட்டு எல்லாமே. அதுவும் இந்த கேமில் வந்து எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது, அந்த மிரரு, அந்த ஜிபிஎஸ்ஸு எல்லாமே. அதுக்கப்புறம் நம்மளோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ வைப்பர் போட்டோம். வைப்பருக்கு பல ஸ்பீட்ஸ் இருந்துச்சு, அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக ஒரு விஷயம், மேப்பு. மேப்பும் யூரோ ட்ரக் சிமுலேட்டரோட அதே ஃபீலை வந்து நம்மளுக்கு கொடுத்துச்சு. நம்ம பார்த்துருப்போம், இந்த பெட்ரோல் பங்க்கு, இந்த சூப்பர் மார்க்கெட் எல்லாமே அப்படியே இவங்க வந்து மொபைல் கொண்டு வந்திருந்தாங்க. செமையாக இருந்துச்சு பாய்ஸ் அது. இந்த கேமில் வந்து சும்மா கீயை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சிலேட் பண்ண முடியாது. நம்ம வந்து கரெக்டாக எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்சிலேட்டரில் சைடில் வந்து ப்ரெஷர் கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரக் வந்து அந்த ஸ்பீடில் போகுது. அதுவும் இந்த கேமில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலாக இந்த கேமில் ஃபிசிக்ஸ் இருக்காங்கிற டெஸ்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். எப்போவுமே யூரோ ட்ரக் சிமுலேட்டரில் கேம் வந்து வண்டி ஆடுதா அதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ வேகமாக போயிட்டு வண்டியை வந்து ஒரு டிவைடரில் விட்டு வண்டி கவுருதா இல்லை அட்லீஸ்ட் ஒரு ட்ரிஃப்டாவது பண்ணுதாங்கிறதுக்காக தான் இந்த ஃபைனல் டெஸ்டிங்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். செம்ம ஸ்பீடில் போயிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து ஒரு டிவைடரோட எண்டுக்கிட்ட வந்தோன்னே சடக்குன்னு வண்டியை திருப்பும் போது நம்ம நினச்சது மாதிரி இந்த கேமில் வந்து ஃபிசிக்ஸ் பக்காவாக இருக்குது. யூரோ ட்ரக் சிமுலேட்டர் மாதிரியே வண்டி அப்படியே சாஞ்சி படுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து எனக்கு வந்து இன்னொரு பெரிய தம்ஸ்அப்பு. அப்படியே யூரோ ட்ரக் சிமுலேட்டர் நம்ம வந்து பிசியில் விளாண்டது ஃபோனில் விளாண்டா எப்படி இருக்குமோ அதே ஃபீலை இந்த கேம் வந்து எக்ஸாக்டாக கொடுத்துச்சு. இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இன்னொரு செமையான கண்டென்ட்டும் இருந்துச்சு. மேலே ஒரு மூணு டாட் இருந்துச்சு. அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு டோ பண்ணுற ஆப்ஷன், நடக்கிற ஆப்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து டோவை ப்ரெஸ் பண்ணி நான் வந்து வண்டியை திரும்ப வந்து ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வாக்கிங் ஆப்ஷன் நல்லா இருக்கு என்னன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தா ட்ரக்கை விட்டு கீழே இறங்கிட்டோம். நம்ம வந்து சுற்றி நடக்க முடியுது. இது பஸ் சிமுலேட்டர் இன்டர்நேஷனலில் பார்த்த ஃபீலாக இருந்தது. பட் இது கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாய்ஸ். நம்ம இறங்கி நம்ம ட்ரக்கை நம்மளே பார்த்துக்கலாம், திட்டிக்கலாம். கூடவே சேர்ந்து இந்த கேமில் வந்து நம்ம ட்ரக்கை வந்து ஃபுல்லாக யூரோ ட்ரக் மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் ஹெட்லைட்லேருந்து பம்பர்லேருந்து எல்லாத்தையுமே இந்த கேமில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடிஞ்சு. கிராஃபிக்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சதுலேயே யூரோ ட்ரக்கை வந்து ஃபோனில் அப்படியே நம்ம விளாடணும்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்து ஒரு மஸ்ட் ட்ரை. ரெண்டாவது நம்ம லிஸ்ட்டில் வர்ற கேம் தான் ட்ரக் சிமுலேட்டர் யூரோப். இந்த கேமையும் டக்குன்னு இன்ஸ்டாலில் கொடுத்துட்டு கேமுக்குள்ளே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு கம்பெனி பேர் உங்கள் பேர் எல்லாத்தையும் கேடிச்சு நம்ம ரவி டிரான்ஸ்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னே ஆடு. அது ஒன்று தான் லைட்டாக கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஆடு எனக்கு பிடிக்காது. சுத்தமாக ஃபுல்லாக ஆடை கிளிக் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. ஓகே, பேரை கொடுத்துட்டு நம்மளோட மொதல் சவாரியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சவாரி ஸ்டார்ட் பண்ணோன்னே அதே மாதிரி ஒரு டிஃபால்ட்டாக இருந்தது. கிராஃபிக்ஸ் வந்து ஃபஸ்ட் ரொம்ப வந்து ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஓகே, நல்லா இருந்தது. ரைட் சைடில் கியரு, ஆக்சலரேஷன், பிரேக்கு எல்லாமே இருந்துச்சு. பட் இதில் வந்து 360 ஆங்கிள் உடனே நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது.
நம்ம வந்து கேமரா வந்து 8 கேமரா ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க யூரோ ட்ரக் மாதிரி, அதுதான் நம்ம வந்து பண்ண முடியும். இன்டீரியரு அதுக்கப்புறம் டாப்பு 360 வியூன்னு தனியாக கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் டிரைவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கண்டெய்னர் நம்ம வந்து எடுக்கணும், அதை வந்து லாக் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னா, ஜிபிஎஸ் வாய்ஸ் இருக்குது. போய் கேட்டிங்களா, நேராக போங்க, டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட், இந்த டிஸ்டன்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம கேரக்டருக்கு பசி டயர்ட்னஸ் வேறு கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பசி நான் அது வரைக்கும் பார்த்தது. கேமோட கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இல்லாட்டினாலும் கேமரா ஆங்கிள்ஸ்லாம் வரும்போது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. பட் இதுவாக ப்ரீவியஸ் கேமான்னு கேட்டால் ப்ரீவியஸ் கேம் தான் சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் ஓகே ஓகே பாய்ஸ். இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தா, ஹெட்லைட் கொடுத்துருந்தாங்க. ஹெட்லைட்டை செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏதோ எம்எஸ் பெயிண்ட்டில் வந்து ரோட்டில் பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தது, அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஹெட்லைட் எஃபெக்ட் மாதிரி இல்லை, ரொம்ப மோசமாக தான் இருந்தது. மற்றபடி ஃபைனலாக நம்மளோட பயங்கரமான ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம், ஃபிசிக்ஸ் டெஸ்ட். இந்த கேமில் வந்து ஃபிசிக்ஸ் இருக்கா, இடித்தா வண்டி கவருமா, அந்த மாதிரி அந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே டேர்ன் பண்ணால் வண்டி கவரில், பட் கிட்டத்தட்ட லைட்டாக கொலாப்ஸ் ஆகிற மாதிரி போச்சு பாய்ஸ். அந்த அளவுக்கு ஃபிசிக்ஸ் இல்லைனாலும் சோப்பு டப்பா மாதிரி அப்படியே இருக்கல. ஸோ இதுவும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. இந்த கேமை நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே விளாண்டேன். இந்த மேப்பும் அப்படியே யூரோ ட்ரக்கை வந்து அப்படியே உரிச்சு வச்சிருந்த மாதிரி தான் இருந்தது பாய்ஸ். அதே சூப்பர் மார்க்கெட், அதே பெட்ரோல் பங்க்கு, இவங்களும் அதே பண்ணியிருந்தாங்க. பட் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக. ஸோ யூரோ ட்ரக்கை வந்து கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக வந்து விளாடணும் ப்ரோ, ரொம்ப சைஸும் எடுத்துக்கூடாதுன்னா கண்டிப்பாக அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இது அளவுக்கு கிராஃபிக்ஸ் இல்லைனாலும் பட் கிட்டத்தட்ட உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு ட்ரக் டிரைவிங் சிமுலேஷன் கேம் பாய்ஸ். மூணாவது நம்ம பார்க்குற கேம் தான் யூரோ ட்ரக் எவல்யூஷன் சிமுலேட்டர். இந்த கேமும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து உள்ளே போன கேம் தான். கேமை இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது நல்ல இன்ட்ரோ. இந்த கேம் தான் நான் பார்த்ததுலேயே மல்டிப்ளேயர் வச்சு வந்த ஒரு கேமு. ஆசையாக மல்டிப்ளேயரை கிளிக் பண்ணி ரைடை செலக்ட் பண்ணி கம்பெனி பேரை போட்டு ரூமை க்ரியேட் பண்ணி என்ன கார்கோ எடுக்கணுங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு க்ரியேட் ரூமை நான் வந்து ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டு இருக்கிறேன். மல்டிப்ளேயரே க்ரியேட் ஆகலை, போங்காட்டமாக இருந்திருக்கு பாய்ஸ். மல்டிப்ளேயர் ஒர்க் ஆன மாதிரி எனக்கு தோணலை. அப்புறம் கிராஃபிக்ஸ் அல்ட்ராவில் செட் பண்ணிவிட்டு நான் வந்து கேம்குள்ளே போய் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட ரைடை வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைடை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் ஃபீலிங் கொடுக்கல. பட் கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால சொல்லல, எல்லா பட்டன்ஸும் ரொம்ப கொச்ச 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 கொச்சான்னு அங்கங்கேயும் இருந்த மாதிரி இருந்தது. அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. டிரைவிங்க்கு ரிவர்ஸ்க்கு கியர் ஆப்ஷன் கொடுக்காமல் ஜஸ்ட் பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. கார்கோ வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலேயும் வந்து 8 கேமரா ஆங்கிள்ஸ் இருந்தது, வைப்பர் இருந்தது, எல்லாமே இருந்தது, ஆக்சிலேட்டர் எல்லாமே இருந்தது. பட் பட்டன்ஸ் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருந்தது, எனக்கு பிடிக்கல. இன்டீரியர் வந்து யூரோ ட்ரக் மாதிரியே பண்ணியிருந்தாங்க, அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். 3 வைப்பர் அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்தது. நிறைய ட்ரக்ஸில் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், அதுவும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்தது. கேமரா ஆங்கிள்ஸ்லாம் இந்த கேமில் வந்து பக்காவாக இருந்துச்சு. 360 நம்ம ஸ்வைப் பண்ணி போக முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த கேமில் டிராஃபிக் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்தது. போய் அடித்து நாக் அவுட் பண்ணலாம், நிறைய கார்ஸும் நான் ஸ்பாட் பண்ணேன். ஃபைனலாக நம்மளோட ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து இந்த கேம்லேயே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு வீட்டு பக்கத்தில் இருந்த காலி கிரவுண்டில் சடக்குன்னு போய் வண்டியை திருப்பி உள்ளே இறக்கணும், வண்டி கவந்தடிச்சு விழுவும்னு பார்த்தா அது வந்து ஆஃப் ரோடு போயிட்டுருக்குது. என்னையே அது மகேந்திரா தார் மாதிரி ஆஃப் ரோடு போகுது வண்டி, அது பாட்டுக்கு ட்ரிப் அடிக்குது போகுது பாய்ஸ். இது கூட ஒரு வகையில் ஃபன்னாக தான் இருக்கும், ஆஃப் ரோடில் கூட வண்டி எடுத்துகிட்டு போகலாம். பட் ஃபிசிக்ஸே இல்லாதுன்னு சொல்ல முடியாது, வண்டி லைட்டாக அசைஞ்சு கொலாப்ஸ் ஆகிற மாதிரி போச்சு. ஸோ ஃபிசிக்ஸ் இந்த கேம்லேயும் இருக்குது. யூரோ ட்ரக்கோட ஒரு கிட்டத்தட்ட அம்சம் எல்லாமே இருந்தது. அப்பியரன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. பட் ஒருவேளை மல்டிப்ளேயர் ஒர்க் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட விளாட்லான்னா கண்டிப்பாக அந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்த்த கேம் தான் ட்ரக் சிமுலேட்டர் அல்டிமேட். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்னு இதை சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஹைப் இல்லைனாலும் கேமுக்குள்ளே போகும்போதே அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒன் பண்ணியிருந்தாங்க. ஆஃபீஸ் செட்டப் பண்ணுங்க ப்ரோ, டேபிள் போடுங்க ப்ரோ, ஆள் ஹையர் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. டேபிளை ஹையர் பண்ணி போட்டு இப்போ அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எம்ப்ளாயி போட, அதில் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு பேர் வந்துன்னா காயத்ரி மட்டும் தீபக்கு, காயத்ரியை வெளியே போங்க, காயத்ரி உங்களுக்கு வேலை இல்லை, தீபக் யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கை நம்ம ஆஃபீஸில் வேலை வச்சுட்டு மொதல் ரைடுக்கு நம்ம கிளம்பிட்டோம். இது வந்து ரொம்ப பட்டன்ஸ் கொச்ச கொச்சன்னு இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று வெதரை பார்த்தீங்களா, ஸ்னோ, அதுவும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு பாய்ஸ். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததில் வெதர் மாறலை, பட் இதில் வந்து ஆரம்பமே ஸ்னோ. கேமரா ஆங்கிள்ஸும் பக்காவாக இருந்தது, எல்லா ஆங்கிள்ஸும் கொடுத்து வச்சுருந்தாங்க. 360 பார்க்கலாம், எல்லாமே சூப்பராக இருந்தது. இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்னென்னா பாய்ஸ், இந்த கேமில் இந்த கேமுக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் கீஸ் இருக்குன்னு செக் பண்ணும்போது கண்ணாடியில் வந்து ஸ்னோ வந்து டெபாசிட் ஆகிறது எனக்கு காமிச்சுது.
அது மட்டும் இல்லை, அந்த ஸ்னோ வந்து நீங்கள் உருக்க கூட செய்ய முடியும், ஏசியை யூஸ் பண்ண முடியும் பாய்ஸ். ஏசியை வந்து ஹீட் மோடில் போட்டிங்கன்னா ஸ்னோ வந்து கண்ணாடியை மெல்ட் ஆகிற ஒரு எஃபெக்ட் கூட கொடுத்து வச்சுருந்தாங்க, அது ரொம்ப ரியலிஸ்டிக் டச்சாக இருந்தது. இன்னொன்று, ஸ்னோ நீங்கள் போகும்போது டிஃப்ரெண்ட்டாக கஷ்டமாக இருக்குன்னா வைப்பர் போட்டு ஸ்னோ வைப் பண்ணிக்கலாம், ஸ்னோவும் போகுது. ஒரு மொபைல் கேமில் இவ்வளோ ஃபீச்சர் கொடுத்துருந்தது ஆக்சுவலி என்னை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இந்த கேமில் அது ஒரு சூப்பராக இருந்துச்சு. டிரைவிங் பண்ணும்போது இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினச்சேன். பல விஷயம், நீங்கள் விண்டோ கீழே இறக்கலாம், ஏற்றலாம் யூரோ ட்ரக் மாதிரி, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று, சன்ஷேட் மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்க. ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே ஃப்ரண்ட்டில் சன்ஷேட் மாதிரி வந்தது, அப்படியே மெர்சல் ஆகிற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பாய்ஸ். ஒரு நல்ல ஆட் ஆன் ஃபீச்சரு. நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் வந்து லாக் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு லாக்கிங் ஆனிமேஷன் வேறு கொடுத்துருந்தாங்க, அதுவும் ஒரு சூப்பரான ஃபீச்சராக இருந்தது. டிரைவிங் மெக்கானிக்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. வண்டியில் ஃபிசிக்ஸும் வந்து ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. வெதர் நல்லா ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க, நிறைய ட்ரக் வச்சுருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வண்டி வந்து ரொம்ப ஓட்டுறதுக்கு நல்லா இருந்தது, ஜிபிஎஸ் இருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு பாய்ஸ். நான் பார்த்ததுலேயே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது என்னோடய ஃபர்ஸ்ட் நான் பார்த்ததும். அதுக்கப்புறம் நான் இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த கேம் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சொன்ன கேம்ஸில் எதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சீரீஸ் எப்படி இருக்குது, இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணலாங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் சீரீஸ், ஸோ என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கும் இப்போ தான் நீங்கள் சொல்கிறது வச்சு ஐடியா வரும். மேலும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது ஐஜிபா.